ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சமையல் அறையில் இந்த இரண்டு பொருட்களும் அதிகமாக இருந்ததுன்னா அந்த வீட்டிற்கு யோகமானது இருக்கும், லக்ஷ்மி கடாட்சமானது எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய கல்லுப்பு. இந்த கல்லுப்பை எப்பொழுதுமே ஜாடி நிறையா வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வீட்டில் எந்த அளவிற்கு கல்லுப்பு அதிகமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு செல்வ செழிப்பானது இருக்கும். அதனால தான் அந்த கல்லுப்பை ரொம்பவே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாகவே வந்து பயன்படுத்துவாங்க பெண்கள் சமையலறையில். அதை வந்து நம்ம கையாளும் பொழுது கீழே சிந்தக்கூடாது. அப்படியே கீழே சிந்திட்டா கூட அதை கையில் உடனே வந்துட்டு எடுத்து கால்படாத இடத்துல போடுறது, இல்லை இந்த கல்லுப்பை வந்துட்டு நம்ம பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்காம ஜாடியில் வைத்து பயன்படுத்துவது, இது போன்ற பலவிதமான அக்கறைகளை இந்த கல்லுப்பிற்கு கொடுப்பாங்க பெண்கள். ஏன்னா இந்த கல்லுப்பில் தான் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வாள். இந்த கல்லுப்பு எங்கெல்லாம் இருக்கின்றதோ அங்கெல்லாம் லக்ஷ்மி தேவியோட வாசம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள். அதனால தான் இது தலைவாசல், நம்ம பூஜை அறை, சமையல் அறை, இது போன்ற எந்தெந்த இடங்கள்லாம் லக்ஷ்மியோட வாசம் வேண்டுமோ அந்த இடத்துலலாம் நம்ம வைக்கிறது வழக்கம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம உணவோட மிக முக்கியமான ஒரு பொருள் அரிசி. இந்த அரிசியும் எப்பொழுதுமே நம்ம அதிகமாக தான் வச்சிருக்க வேண்டும். ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிசி காலியான பிறகு அதுக்கப்புறமா போய் அந்த அரிசியை வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்கக்கூடாது. கொஞ்சம் போல அரிசி இருக்கும் பொழுதே நீங்கள் போய் வாங்கிட்டு வந்து அந்த அரிசி பெட்டியில் கொட்டி வச்சுக்கிறது தான் சரியான ஒரு முறை. அந்த வலிச்சு தொடச்சி எடுத்து அதுக்கப்புறமா நம்ம வந்து போய் வாங்கிட்டு வர்றது அப்படின்றது ஒரு வறுமையை ஏற்படுத்தும், பஞ்சத்தை ஏற்படுத்தும், தானிய பஞ்சமானது அந்த வீட்டில் இருக்கும். அதனால் அது போன்ற செயல்களை செய்யாதீங்க. எப்பொழுதுமே மாத பொருட்கள் நீங்கள் எழுதும் பொழுது அரிசியையும் நீங்கள் வந்துட்டு இல்லை இருக்குது நம்ம அப்புறமா வாங்கிக்கலாம் அப்படின்ற எந்த விதமான ஒரு காம்ப்ரமைஸ்க்கும் நம்ம வர வேண்டாம். எப்பொழுதும் போல் நம்ம இந்த அரிசியை வாங்கி நம்மளோட அரிசி டப்பாவில் கொட்டி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த அரிசியில் வண்டு வர்றது, பூச்சிகள் வந்தாலுமே அப்படியே வச்சுருக்கிறது, அது போன்று வச்சுருக்கக்கூடாது. இதை வந்து எப்பொழுதுமே சுத்தமாக வச்சுக்கோங்க. அரிசி அப்படின்றது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். அதனால் இந்த அரிசியை வந்து நம்ம ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு சில பேருக்கு வந்துட்டு வண்டு வந்துடும், அதனால் அது என்ன பண்ணுறது அப்படின்றது தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் போல் வேப்பிள்ளையை வந்து உங்களுடைய அரிசி டப்பாவில் போட்டு வைங்க, அந்த வண்டு வந்து வரவே வராது. அதே போல் இந்த கல்லுப்பு, இந்த கல்லுப்பு இருக்குங்க, வேண்டாம் நான் அடுத்த வாரம் வாங்கிக்கிறேன், அடுத்த மாதம் வாங்கிக்கலாம் அப்படின்லாம் இருக்க வேணாம். மாதம் மாதம் ஒரு கல்லுப்பு பேக்கெட்டை வாங்கிடுங்க. அதே போல் இந்த கல்லுப்பு வாங்கக்கூடிய மிகச்சரியான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பு வாங்கினா அந்த வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சமானது பெருகும். அதனால் எப்பொழுதுமே இந்த கல்லுப்பையும் அரிசியையும் நம்ம வீட்டு பொருட்கள் வாங்கக்கூடிய லிஸ்டிலிருந்து மறந்துடவே கூடாது. இந்த பொருட்கள் இரண்டுமே நிறைந்திருந்துச்சு ஒரு வீட்டில் அப்படின்னா அந்த வீடு நல்ல ஒரு தனவரவை கொண்ட வீடாக இருக்கும். அதே போல் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த வீடாக இருக்கும். இந்த அரிசியில் செய்த சாதத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஒரு சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பழைய சாதம் வந்துட்டு அளவு தெரியாமல் வச்சுருவாங்க. அதனால் அது பழைய சாதமாகி அதை எடுத்து கீழே கொட்டுற நிலமை வரும். எப்பொழுதுமே இந்த சாதத்தை மட்டும் நம்ம கீழே கொட்டாமல் இருக்க வேண்டும். அதே போல் இந்த சாதம் வடித்த உடனே என்ன செய்வாங்க, ஒரு சில பேர் வந்துட்டு அந்த பானையை சுத்தமாக வழிப்பாங்க, அது போன்றும் செய்யக்கூடாது. அது எல்லாமே ஒரு தர்த்ரியத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலாகவே பார்க்கப்படுகின்றது. எப்பொழுதுமே அந்த அரிசி பானையில், அதாவது சாதம் வடிக்கக்கூடிய பானையில் கொஞ்சம் போல் நம்ம வந்துட்டு என்ன செய்யணும், சாதத்தை வச்சு தான் நம்ம வந்துட்டு மித்த சாதங்களை எடுத்து நம்ம பரிமாற வேண்டுமே தவிர சுத்தமாக அந்த சாதத்து பானையிலிருந்து வலிக்கவே கூடாது. அதுவும் தர்த்ரிய ஒரு நிலையை கொடுக்கும். அதே போல் இந்த கல்லுப்பை வந்துட்டு நம்ம தூசியோ இல்லை வந்துட்டு ரொம்ப வந்துட்டு அழுக்கு நிறைந்த பொருட்களாக நம்ம வச்சுருக்கக்கூடாது. ரொம்பவே இந்த மாதிரி வெள்ளை வெள்ளேர்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு நல்ல ஆற்றலை நமக்கு கொடுக்கும், நல்ல ஒரு சக்தியை நம்ம வீட்டில் பரவ செய்யும். எப்பொழுதுமே லக்ஷ்மி கடாட்சமானது நிறைந்திருக்கும். அதனால் அரிசி மற்றும் கல்லுப்பு இந்த இரண்டு பொருளையுமே குறைவில்லாமல் அதிகமாகவே உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. லக்ஷ்மி தாயார் உங்கள் வீடு தேடி வருவாள். மேலும் இது போன்ற தகவல் அறிய விறகடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.